திண்டிவனம் ராமதாஸ் நகரில் சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்படவுள்ள தனியார் மினரல் வாட்டர் கம்பெனியின் அனுமதியை ரத்து செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், டிவி நகர், டிஎம்ஜி நகர், ராம்தாஸ் நகர், வடலப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் குடிநீர் ஆதாரத்தை பாதிக்கும் இந்த மினரல் வாட்டர் கம்பெனியை அனுமதியை ரத்து செய்யவில்லை என்றால் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடருவோம் என கூறினார். இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விற்பனைக்காக நீர் எடுப்பதற்காக இங்கே லைசன்ஸ் வாங்கியதாக சொல்லி ஒரு போரை போடுவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. திண்டி அது அது மட்டுமல்ல, இது போன்ற போர் எடுப்பது, போர் தோண்டுவதோ அல்லது நிலத்தடி நீரை எடுப்பதோ பல துறைகளிலிருந்து அனுமதி பெற வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற நகர்மன்ற தலைவர் இந்த அக்வா ஃபார்முக்கு உதவியாக அனுசரணையாக இருக்கிற காரணத்தால் எல்லா அனுமதியும் பெற்றுவிட்டதாக தவறான தகவலை சொல்லி இங்கே வேலையை துவக்கவிருக்கிறார்கள். இந்த அக்வா ஃபார்ம் இங்கே போர் போட்டு நீர் எடுப்பார் என்று சொன்னால் திண்டிவனம் நகரம் முழுவதுமே பாலைவனமாக மாறிவிடும், புழுதி நீர் பஞ்சம் வரும், மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் என்ற காரணத்தால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இந்த மக்களை திரட்டி இந்த போர் போடுவதை, தண்ணீர் எடுப்பதை தடுக்குவதற்கு கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். இந்த இயக்கத்திற்கு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் ஆதரவு தருவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவரை சர்வகட்சி சார்பிலே சென்று நாங்கள் வந்து அவங்க முறையிடுவோம். அந்த முறையீட்டிலே பலன் இல்லை என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்திலே நிச்சயமாக பொதுநல வழக்கு போட்டு இந்த அக்வா ஃபார்ம் தண்ணீர் எடுப்பதை தடுப்படியெல்லாம் பெப்சி கொக்கோ கோலா கம்பெனியை தண்ணீர் எடுப்பதை அந்த பகுதி மக்கள் வழக்கு போட்டு அந்த கம்பெனிகளே மூட வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.